எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னோடய வீக்லி அன்ஃப்ளை பொசிஷனை எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ரேலி பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி போன ரேலியெல்லாம் திரும்பி ரிவர்ஸ் வாங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வாலடிலிட்டி சருன்னு போயிட்டு சருன்னு வந்துருச்சு. ஸோ வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. பேங்க் நிஃப்டி வந்து இப்போதைக்கு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல கேப் அப்பு, கேப் அப் ஆகி ரேலி ஆச்சு. ஆனால் ரேலி திரும்பி கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ரேலியாகி நிஃப்டி வந்து ஹையர் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட வீக்லி அயன்ஃப்ளை பொசிஷனை நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்ஸ்ட்ராவில் ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே பொசிஷன் எடுத்துருந்தோம். 37800 கால் புட்டு ரைட் பண்ணியிருந்தோம். கீழே 36800 புட்டை பை பண்ணியிருந்தோம். மேலே 38800 காலை பை பண்ணியிருந்தோம் ஏஜிக்காக. இன்றைக்கி என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி மேலே போச்சுன்னு சொன்னது தெரியுமா? அப்போ நான் என்ன பண்ணேன்னா 36800 புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 37800 புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு 300 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த 300 பாயிண்ட்ஸை ரிஸ்க் ஆஃப் பண்ண 35 பாயிண்ட்ஸ் கிட்டே பே பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தோடனையும் நான் என்ன பண்ணேன்னா 38800 கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு 38500 கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலைல ஒரு 10:30 போல் மார்க்கெட் நல்லா மேலே போனோடனையும் பிஇயை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 35 ருபீஸ் கிட்டே கொடுத்து 300 பாயிண்ட்ஸை நெருக்கிட்டேன். ரெண்டு டைம் எக்ஸிகூஷன் பண்ணியிருக்கேன். 300 குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு 12:00 போல் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா மேல் சைடில் எஜஸை கொஞ்சம் கிட்டே நெருக்கிட்டேன். எங்கேருந்து எங்கேன்னா 38800 க்ளோஸ் பண்ணிவிட்டு 38500 கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே அரௌண்டு பே பண்ணது வந்து ஒரு 55 ரூபா கிட்டே பே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 300 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம பொசிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எஜஸ் வந்து ரெண்டு எஜஸ்மே 700 பாயிண்ட்ஸில் இருக்குது. மேலேயும் 700 பாயிண்ட்ஸில் இருக்குது, கீழேயும் 700 பாயிண்ட்ஸ் இருக்குது. எஜ்ஜு இப்படி தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் 800 பாயிண்ட்ஸில் எஜ்ஜு வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து 700 பாயிண்ட்ஸில் தான் எஜ்ஜு வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டேன். வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்போதைக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 44. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 3 lakhs கிட்டே வருது. மேக்ஸிமம் லாஸ் வந்து 1 lakh வருது. ரிஸ்க் ரிவார்ட் பார்த்திங்கன்னா 1:2.5 கிட்டே இருக்குது. பிரேக் ஈவன் ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. கீழே 300லேருந்து மேலே 300 வரையும் இருக்குது. 37 லேருந்து 38. இப்போ ரன்னிங் ப்ராஃபிட் வந்து ஒரு 2% கிட்டே டிப்ளாய்டு கேபிட்டலில் ப்ராஃபிட் ரன் ஆகுது அரௌண்ட் 30K. இது ஒன் டேயில் நல்ல ரிட்டர்ன் தான். இப்போதைக்கு அயன்ஃப்ளை நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன ஆகிருக்குன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு காலைல மார்க்கெட் மேலே போகும்போது நிறைய பேர் கீழே ஹெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரேலியாக நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் நீங்கள் பயந்ததில் இன்றைக்கி ஒன்றும் தப்புலாம் கிடையாது. மார்க்கெட் ரேலி ஆகும் போது நீங்கள் பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணோன்னா கால் ஆப்ஷனை கிட்டே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணோம். நானும் கிட்டே எடுத்துகிட்டு வந்திருப்பேன் மார்க்கெட் ரேலியானப்போ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ரேலி வந்து இன்றைக்கி மீட்டிங் நியூஸு, அதனால தான் வாலடைலேட் ஆகிருக்குன்னு நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை. நிறைய பேருக்கு இன்றைக்கி நியூஸ் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மேலே வந்தப்போ கொஞ்சம் பயந்துருப்பீங்க. பயந்துருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை கொஞ்சம் கிட்ட நெருக்கிருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களோட கேப் வந்து மேலே பெருசாக இருக்கும் ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு குறைக்க தான் ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது. அதை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5-20 பாயிண்ட் விட்டுருப்பீங்க மேக்ஸிமம். அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு அயன்ஃப்ளை பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெண்டு சைடும் கேப் இருக்குது. அரௌண்ட் 180 பாயிண்ட்ஸ் கிட்ட இந்த பொசிஷனில் ரிஸ்க் இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏன்னா என்னோடய பொசிஷன் சைஸிங்க்கு 1 lakhs கிட்ட ரெண்டு சைடும் லாஸ் மேக்ஸிமம் லாஸ் இருக்குது. பார்ப்போம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு வரப்போகிற நாளில். அதுக்கப்புறம் நான் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ராடே பண்ணேன். கொஞ்சம் ஒரு 12:30 போல் கொஞ்சம் இன்ட்ராடே பண்ணேன். என்ன இன்ட்ராடே பண்ணேன்னா இன்வெர்டட் ஸ்டாங்கிள் தான் போட்டேன். இன்றைக்கி வந்து எகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு 12:00 போலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ரெண்டு சைடு 700 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்துட்டேன். இதுக்கு மேலே எஜ்ஜஸை கிட்டன்னு இருக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கேபிட்டல் சும்மா தானே இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் கேபிட்டல். அந்த கேபிட்டலில் ஏதாவது இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதே மாதிரி நான் பொசிஷனை மானிட்டர் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்வெர்டட் ஸ்டாங்கிள் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணேன். அதே மாதிரி
கொஞ்சம் நல்லா தூரமாக போட்டுட்டோன்னா இன்னும் பிரச்சனையே இருக்காது. மேலே 100 பாயிண்ட் போனாலும் கீழே 100 பாயிண்ட் போனாலும் லாஸே வராது. எப்படி இருந்தாலும் ஒரு 5 பாயிண்ட்னாவது நம்ம பிடிச்சிடலாம், 5லேருந்து 6 பாயிண்ட்டு இன்வெர்டட் ஸ்டாங்கில் அப்படின்றனால நான் இன்வெர்டட் ஸ்டாங்கில் எடுத்தேன். ஸோ அந்த இன்வெர்டட் ஸ்டாங்கில் எங்கேருந்து எங்கே எடுத்தேன்னா 18200 பிஇ 17500 சிஇ. ஸோ ஃபஸ்ட்டு 1000 குவான்டிட்டி தான் ட்ரிகர் பண்ணேன், மார்ஜின் இல்லாதனால ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 800 குவான்டிட்டி ட்ரிகர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டேன். ஸோ நான் போட்டது என்னென்னா 750 சிஇயும் 18200 பிஇயும் தான் போட்டேன். இதை போட்டு அப்படியே தான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4K கிட்ட கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 4K வான்னு கூட தெரியல. ஸோ 4K கிட்ட கிடச்சிது. ஏன்னா சும்மா இருக்க கேபிட்டலில் ஏதோ பணம் பண்ணுது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா இது வந்து அட்லீஸ்ட் புரோக்கரேஜுக்குனாது இந்த வாரம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ட்ரேட் எடுத்தேன், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல டிகே தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இன்றைக்கி டிகே முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃபில் பெரிய டிகே இருக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ரிஸ்க்காகவே எடுத்தேன். நான் ஒன்றும் பெரிய ரிஸ்கே எடு இது சொன்னால் ரிஸ்கே கிடையாது. எப்படி மார்க்கெட்டு 150 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்தாலும் சரி கீழே போயிருந்தாலும் எனக்கு இந்த பொசிஷன் லாஸ் வர வாய்ப்பே இல்லை இன்றைக்கி. ஏன்னா இந்த இன்வெர்டட் ஸ்டாங்கில் ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸு, அதனால் பெரிய அளவில் எனக்கு லாஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த பொசிஷன் எடுத்தேன். ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பொசிஷன்லேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.